அவருக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இது 2 தீமோத்தேயு 1:7 பவுல் பேசுறாரு. தீமோத்தேயுக்கு சொல்லும் போது தீமோத்தேயுங்கிறவருடைய ஊழியக்காரன் பயத்தின் விஷயங்களால் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்துதான் அவர் அப்படி சொல்லுகிறதாக நாம் காண முடிகிறது. பயம் பிசாசு கொண்டு வருகிற விஷயம். பயம் என்பது எல்லாருடைய மனதிலும் ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரத்தில் நம்முடைய மனதில் அது இருக்கிறது, கிரியை செய்கிறது. அப்போ அந்த ஆனால் அந்த சமயங்களில் நாம் எப்படி அந்த பயத்தை மேற்கொள்ள முடியும்? வசனம் சொல்லுது தேவன் டென்னர் வரல, அது முதல்ல தெரிய வேண்டியிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவருடைய ஆவி நம்முடைய ஆவிக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய ஆவி எது, ஆவியானவர் எதை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஆவியில் என்றால் பலத்தை கொடுத்திருக்கிறாரு, பவர் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கிறாரு, அடுத்தது அன்பு கொடுத்துருக்காரு, அடுத்தது தெளிந்த புத்தி கொடுத்துருக்காரு. தெளிந்த புத்தி நம்முடைய ஆவியில் இருக்கிறது, சவுண்ட் மைண்ட் என்று சில ஆங்கில வேதாகம சொல்லுது, சவுண்ட் மைண்ட். அப்போ அந்த சவுண்ட் மைண்ட் நம்முடைய ஆவியிலிருந்து நம்முடைய ஆத்மாவுக்கு வர முடியும். ஆவியானவன் இருக்கிறது காரணமே நம்ம ஆத்மால விஷயங்களை சரி பண்றதுக்கு தான். அப்ப ஆத்மால இருக்கிற நம்முடைய மனம் அது தெளிந்த புத்தி உள்ளதாய் மாற முடியும். ஆவியானவர் அதுக்கு தான் அங்கே இருந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவராய் இருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய மனதை தெளிந்த புத்தி உள்ளதாய் மாற்ற விரும்புகிறார். தெளிந்த புத்தினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 பேதுரு 1:13 பவுல் சொல்றாரு, உங்கள் மனதை நிறைய கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அழிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள். அதாவது கிறிஸ்து வெளிப்படுற அந்த விஷயம், கிறிஸ்துவோட கிரியைகளை பேசும் போது அதை பார்க்கும் போது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். தெளிந்த புத்தினா கர்த்தரை பத்தின தெளிந்த புத்தி, கர்த்தர் யாரு, அவருடைய கிரியை என்ன, அவர் எதை முடித்திருக்கிறார் என்கிற விஷயங்களில் ஒரு தெளிவு, அதை தான் தெளிந்த புத்தின்னு சொல்றது. இதுதான் நம்முடைய மனதை தெளிவாக்க முடியும். நம்முடைய மனதின் குழப்பங்களில் இருந்து இதுதான் தேவனை பற்றிய அறிவு, தேவன் என்ன செய்திருக்கிறார் என்ற அறிவு தான் நம்முடைய மனதின் குழப்பங்களை இன்னைக்கு தெளிவாக்க முடியும். அதுதான் தெளிந்த புத்தி என்று சொல்லப்படுகிறது. தெளிந்த புத்தியுள் இருக்கும் போது மனதின் அறைய கட்டி கொண்டு தெளிந்த புத்தி அப்படின்னு சொல்லி, இதை இதை பேதுரு சொல்லும் போதுதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெளிந்த புத்தி இருக்கும் போது நாம் வந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடும். தெளிந்த புத்தி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் போது தான் பிசாசால் நம்முடைய மனதில் சில பொய்களை போட முடிகிறது. எனவே தெளிந்த புத்தி என்பது என்ன, அதோட அடிப்படை என்ன என்றால் கிறிஸ்துவின் கிரியை, சிலுவையில் முடிக்கப்பட்ட கிரியை, அதை நாம் பேசுவதும் நம்புவதும் அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்ப்பதும் தான். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்று மோசே கீழே இறங்கி வந்தப்போ 3000 பேர் செத்து போனாங்க. அன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவன் மனுஷர் என்ன செய்ய வேணும்னு எழுதி கொடுத்தது. அது அதே மாதிரி இன்னொரு பெந்தைக்கோஸ்தே நாள் அன்னைக்கு இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து போய் 50வது நாளில் பெந்தைக்கோஸ்தே நாள் அன்னைக்கு பார்த்தா ஆவியானவர் வந்தப்போ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, தேவனை புகழ்ந்தார்கள், தேவனுடைய கிரியைகளை அவர்கள் பேசினார்கள். எனவே புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் அதுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னது, புதிய ஏற்பாடு தேவன் என்ன செய்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே தேவன் என்ன செய்தார், அவருடைய கிரியை என்ன, அதை நாம் பேசி அதை நாம் பார்த்து அதிலிருந்து அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளை பார்க்கும்போது, காரியங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிந்த புத்தி உண்டாகும், நம்முடைய மனதின் குழப்பங்கள் தீரும். நான் என்ன செய்யணும் அப்படின்னு போனோம்னா கட்டாயம் குழப்பம்தான். குழப்பம் இருந்தாலே பிசாசுக்கு அங்கே ஒரு ஹோல்டு இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எனவே தெளிந்த புத்தி மனதின் அறையை கட்டி கொள்வது என்பது தேவனுடைய கிரியையை, தேவன் அப்பா இயேசுவை அனுப்பி சிலுவையில் செய்து முடித்த கிரியையை, எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொன்னதை, எதெல்லாம் முடித்திருக்கிறார் என்ற விஷயங்களை நாம் பார்த்து பேசி அறிந்து அதில் வாழும் போது, அதில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளும் போது எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். இதைதான் நம்முடைய மனத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய மனத்தில் குழப்பங்கள் இல்லாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.